வணக்கம். நாம பார்க்கக்கூடிய பேசக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிறதுக்கு இருக்கும். சில பேர் சின்ன குழந்தை தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திடுவாங்க, ஆனா அந்த குழந்தை கிட்ட இருந்து கூட கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். சூஃபி ஞானி ஹசான் தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவங்கள்ல ஒன்னா குறிப்பிடக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தா, ஒரு நகரத்துல ஒரு சின்ன பொண்ணை பார்க்கிறார். ராத்திரி நேரம் அந்த சின்ன பொண்ணுடைய கையில மெழுகுவர்த்தி இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதிக்கு அந்த பொண்ணு போயிட்டு இருக்கிறா. அங்க இந்த மெழுகுவர்த்தியை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறா. அவரு அந்த சின்ன பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. நிறுத்தி அந்த பொண்ணை திணறடிக்கும் விதமா ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி அந்த பொண்ணை திக்குமுக்காட செஞ்சிரும், பதில் சொல்ல முடியாம அவ திணறுவா அப்படின்னு நினைச்சு கேட்டார். இது அந்த ஞானி ஞானம் பெறுவதற்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஞானம் பெறுவதற்கு உதவியா இருந்த சம்பவம் கூட சொல்லலாம். நீ கையில வச்சிருக்கிற மெழுகுவர்த்திய நீன்னா ஏத்துனியா, நீன்னா கொளுத்துனியா? ஆமா நான் தான் அப்படின்னு அவ சொல்றா. சரி, இந்த மெழுகுவர்த்தி நீ கொளுத்துறதுக்கு முன்னாடி வெளிச்சம் இல்லாம இருந்தது, நீ கொளுத்துனதுக்கு பிறகு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் எங்க இருந்தது? பிறகு நீ கொளுத்துனதுனால வந்தது. அவர் நினைச்சிட்டாரு, சின்ன பொண்ணு தானே, இவளால எப்படி பதில் சொல்ல முடியும், என்ன பதில் சொல்ற பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஊதி அணைச்சிட்டா அந்த மெழுகுவர்த்திய அணைச்சிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, இதுல வெளிச்சம் இருந்தது இப்ப இல்லை, அந்த வெளிச்சம் எங்க போச்சுன்னு சொல்லுங்கன்றா. அந்த சின்ன பொண்ணு அந்த நேரத்துல அவருக்கு குருவா தெரிஞ்சா. குழந்தை தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம அலட்சியப்படுத்த முடியாது. அந்த குழந்தைக்குள்ளையும் நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நாம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அந்த குழந்தைகிட்டையும் இருக்கும். ஹசான் அதை அன்னைக்கு உணர்ந்தாரு. அதனாலதான் தன்னுடைய குருவுடைய பட்டியல்ல அந்த குழந்தையையும் சேர்த்துக்கிட்டார். ஒரு குழந்தையால கூட நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முடியும். நன்றி.